எல்லாருக்கும் வணக்கம். 1 மினிட் சாகர் அமைச்சதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் நிறைய பேச வச்சிருக்கிறனால எல்லாரும் கொஞ்சம் கம்மியா பேசுங்கன்ட்டு நான் தான் மெசேஜ் அனுப்ப சொன்னேன். பிகாஸ் பேப்பர் ராக்கெட் சோ மெனி பீப்புள் ஆர் இன்வால்வ், எனக்கு ஒரு பேர் கூட விடாம என்னால பேசுறதுக்கு ஐ குடன்ட் அக்ரி டு தட். First, I think I'd like to thank all my family and friends who are here to support me. Nadula naagavum naakutta friends, my family, my daughter Tanu, my mother-in-law, thank you, my mother and my father. Or chronological order la the paper rocket eppadi nadandhuchu solradhana thanks na solla pora. First saga, so moon padam work panirren. I would say he is the best producer. ரெண்டு ப்ரொடியூசர் ஸ்டேஜ் வச்சுட்டு நான் அதை சொல்கிறேன். ஏன்னா ஒன் ரீசன், எங்கே போனாலும் ஷூட்டிங் எங்கே போனாலும் மூணாராக இருக்கட்டும், சென்னையில் ப்ரீ ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், எப்போ ஃபோன் பண்ணாலும் கிரு சாப்பிடதா வேணுமான்னு கேட்பாரு. அது மட்டும் இந்த ரெண்டு ப்ரொடியூசர்ஸ் எனக்கு பண்ணல. ஸோ சாகர் எங்கேயுமே எங்கே இருந்தாலும் ஃப்ளைட் அவுட்டு இறந்தா கூட எதாவது சாப்பிட வாங்கிட்டு எங்கள் டீமே அதனாலேயே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். செகண்ட்லி ஜி ஃபர்ஸ்ட் கௌஷிக் ட்ரீட் பண்ணி இந்த கதையை சொன்னேன், அப்புறம் சிஜு சார் கிட்ட சொன்னேன். ஸோ அந்த மாதிரி ஓடிடி கண்டென்ட்னாவே ஃபர்ஸ்ட்டு அந்த டைமில் வேறு எல்லாருமே க்ரைம் த்ரில்லர் தான் வந்து ஓகே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் இதை வந்து அவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க, நம்ம பாட்டு சும்மா போய் கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி தி பிக் திஸ் சப்ஜெக்ட் கேட்டு தான் பார்ப்போம். அவங்க லோன் சொன்னாலும் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னோன்னு ஷி செட் ஓகே ஐ லவ் திஸ் ரோல் ஸோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் வந்து சின்னி சார், பூர்ணிமா மேம், நாகி ரெடி சார், ஜிஎம்குமார் சார், இவங்களாம் வந்து சீனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு பேர் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணும்போது ஐயோ எல்லாம் கொஞ்சம் ஒரு சீனியர் நம்ம ஒரு மாதிரி பவ்யமாக இருக்குன்னு பார்த்தா அவங்களாம் தான் பயங்கர செம்ம ஜாலி பண்ணிட்டு இருந்தாங்க. ஜிஎம்குமார் தான் பயங்கரமான ஒரு விர் ஆல் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் வித் அண்ட் கீதா கே கைலாசன் மேம், ஸோ எல்லாமே தேங்க்ஸ். நாகி ரெடி சார், நாகி நீதி சார் அண்ட் ஹைதராபாத் காஸ்ட் முடிச்சுட்டு சாரி நிர்மல் பழனின்ட்டு ஒரு மலையாளம் ஆக்டர், நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப லவபுல்லாக இருப்பார். ஸோ அப்படியே தான் செட்லியும் இருப்பார். ஐ திங்க் தட் வாஸ் ஐ வெரி லக்கி காளிதாஸ் டோல்மி அபவுட் ஹிம். ஸோ அது படம் நான் பார்க்கல, பெரிய கொமீடியன் ஆக்டர் மலையாளம் படத்துலன்னு சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் சா த ஃபோட்டோ அண்ட் சேட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உண்மையாக நடிச்சிருக்கிறாரு. க்ரூவாக வந்து ரிச்சர்டோட தேர்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அது அந்த சைலண்ட் பார்ட்னர், ஏன்னா செட்டில் வந்து ஏதாவது ஒரு வேலை நடக்கலைன்னா ரிச்சார்ஜ் ஆஃப் ஃபுல் சவுண்டு நான் வந்து சைலண்டாக இருப்பேன், வேலை நடத்துகிறோம். ஸோ அவர் வந்து எப்போதுமே கிண்டல் அடிப்பார் மைக், எனக்கு கொடுக்குற மைக் ஒன்றே டைரக்டர் மைக் ஒன்றே கொஞ்சம் வால்யூம் அதிகமாக வேணுங்க, மைக்கில் பேசினாலே கேட்க மாட்டேங்குதுன்னு சொல்வார். ஸோ அந்த வேலை தான் எனக்கு அவர் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து சச் அ ரிலையபிள் டெக்னீஷியன், ஐ கீப் ஒர்க்கிங் வித் இட் விதவுட் ஹேவிங் டு வரி அபவுட் இட். கேமிக் வந்து ஒரே ஒரு எபிசோட் பண்ணியிருக்காரு. ஸோ இட் வாஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் கேமிக். கிஷோர் வந்து இட்ஸ் லைக் அ பிரதர் டு மீ, அவர் வந்து அகெயின் தேர்ட் ஃபிலிம் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா எடிட் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு வந்து மேம் நான் வந்து ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துடுறேன்னாரு. என்ன கிஷோர் திடீர்ட்டுன்னு இல்லை, இந்த வெப்சீரிஸ் எடிட் பண்ணி பண்ணி எனக்கு இப்போ ட்ரிப் போகணும்னு ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு டெம்போ ட்ராவல் எடுத்துட்டு ஃபேமிலியோட அவர் போயிட்டாரு. சக்தி வந்து அவரே ஒரு ஹீரோ தான், அவர் பாட்டில் வந்து நடிச்சிருக்கிறாரு, நாக்குச்சவர் நடிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து சொன்ன மாதிரி 5 லொக்கேஷனில் வந்து சம்டைம்ஸ் அந்த டைமில் வந்து இது வேணும் அது வேணும்ட்டு பார்த்துட்டு அவன் என்ன இருந்தாலும் மேடம் என்ன வேணும் இதுதானே இருக்க முடியும் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் வந்து இ ஜஸ்ட் ரோஸ் அப் டு தி ஒகேஷன். இது தவிர வந்து ஜஸ்ட் லைக் டு தேங்க் ஹரி, இந்த சிஜி வந்து பண்ணியிருக்கிறாரு. இஸ் ஆல்வேஸ் ஆன் ஸ்பீட் என்ன எவ்ரி மூவி ஐ கேன் டூயிங் திஸ் ஹரி ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்துருவாரு. இண்டஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப ஹம்புலாக ஒரு ஜென்டில்மேன், ஒரு ஒரு பொலைட்டான ஒரு பர்சன்னா அது தபஸ் நாயக் சார் தான். ஸோ இஸ் சவுண்ட் டிசைனர், பெரிய படமாக தான் பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஆசை அவரோட ஒர்க் பண்ணிட்டு அவர் அப்ரோச் பண்ணும்போது சரி பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சா அவரும் வந்து சமோ இ ஜஸ்ட் ஐ திங்க் பேப்பர் ஆக்கு ஜஸ்ட் சில பேர் இட் இஸ் அட்ராக்டட் த குரூப். ஸோ தேங்க்யூ சிம்பு.